என்னோட சப்ஸ்கிரைபர் சில பேர் இன்ஸ்டாகிராம்ல கூட சாட் பண்ணாங்க. அவங்க சொன்ன விட்டு தான் எனக்கே தெரியணும்னு நான் சின்ன வயசுல இருந்து கேட்ஸ் நிறைய வளர்த்திருக்கேன். ஆனா இப்படி எல்லாம் ஒரு நோய் கேட்ஸ்க்கு வருன்ட்டு எனக்கு சத்தியமா தெரியாது. அதை பத்தி ரிசர்ச் பண்ணி விட்டு தான் தெரிஞ்சிச்சு. ரவுண்ட் வார்ம், டேப் வார்ம், திரும்ப ரபேஷ், இந்த மாதிரி நிறைய விதமான நோய்கள் வந்து கேட்ஸ்க்கு வருன்ட்டு. மோஸ்ட் அதுல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது டேப் வார்ம். சோ ஓகேவா, சோ அதான் இந்த வீடியோ உங்களுக்கு எதை பத்தி நான் சொல்ல போறேன்னா, இந்த டேப் வார்ம்னா என்னது, ஏதாவது கேட் எந்த விதமான சைடு எஃபெக்ட் வரும், அதை பத்தி நான் சொல்ல போறேன். ஏன்னா பாத்தீங்கன்னா நான் வந்து வெட்டினரி படிச்ச ஒரு டாக்டர் எல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் ஒரு சின்ன சேர்ந்து பெட்ஸ் வளர்த்துறேன். எனக்கு தெரிஞ்சிச்சு உங்களோட ஷேர் பண்றேன் அவ்வளவுதான். சோ உங்களுக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்ஸ்க்கு இருந்துச்சுன்னா, அந்த நோய் இந்த நோயோட அறிகுறி தென்பட்டுச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். தயவு செஞ்சு ஸ்டார்டிங்ல சொல்லிடுறேன், கேட்ஸுக்கான ஹோம்மேட் ஹோம் ரெமடிஸ், அதாவது வீட்டு மறு வைத்தியம் எதுவும் கேட்ஸுக்கு அந்த அளவுக்கு சரிப்பட்டு வராது. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சொல்ல போற விஷயம் பார்த்தீங்கன்னா டேப் பாம். இந்த டேப் பாம்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃபிளைன்னு ஒரு பூச்சி இருக்கும். ஸோ ஓகேவா, அந்த பூச்சி அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா சைட்ல சில ஸ்கிரீன்ஷாட்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுலேயே பார்த்தா தெரியும் அந்த ஃபிளை சில பூச்சிலேருந்து இந்த டேப் பாம் பரவும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா எலி, மோஸ்ட்லி எலியில தான் இந்த டேப் பாம் பரவுமே. அதான் இந்த டேப் பாம் எப்படி போகணும் பார்த்தீங்கன்னா, எலியோட வயிற்றுல இருக்கு, இது ஒரு ஒட்டுமை மாதிரி. ஸோ கேட் பார்த்தீங்களா மேமல்ஸ், ஸோ எதனால் அதெல்லாம் சாப்பிடுதோ, ஸோ அது கேட்டோட வயிற்றுல போனதுக்கு அடுத்தது என்ன நடக்கணும் பார்த்தீங்கன்னா, அது டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் போய் ஒரு 16 சென்டிமீட்டருக்கு ஒரு நாடா புல் மாதிரி உள்ளே போய் ஒட்டிக்கும். ஒட்டினதுக்கு அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, 16 சென்டிமீட்டர் வளர்ந்து வயிற்றுக்குள்ளே வளரும். வளர்ந்ததுக்கு அடுத்தது அது வந்து குட்டி போயிடும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டோட மோஷன் போகிற இடம் ஆய்ப்போட அனுஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த வழியாக மோஷன்லயே உங்களுக்கு வெள்ளை வழியாக தெரிய ஆரம்பிக்கும். இல்லைன்னா கேட் தூங்க போது அனுசில நூல் மாதிரி உங்களுக்கு ஒயிட் கலர்ல தெரியும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்க கேட்டுக்கு வந்து டேப் வார்ம் வைரஸ் அட்டாக் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் என்ன சைடு எஃபெக்ட் வரும்னு பாத்தீங்கன்னா, உங்க கேட் வந்து சரியா சாப்பிடாது, கேட் வந்து எந்த நேரம் தூங்கிக்கிட்டே இருக்கும், உடல் ரொம்ப சோர்வா இருக்கும். அதுக்கடுத்தது உடல் எடை வந்து பயங்கரமா குறைய ஆரம்பிக்கும், வாம்பிட் எடுக்கும். அது மோஷன் போற இடத்துல பாத்தீங்கன்னா வெள்ள வெள்ளையா புழு மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் சைடு எஃபெக்ட். அதுல சாவறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு சீரியஸானு கேட்டீங்கன்னா, அது நீங்க ஸ்டார்டிங்ல அதை கண்டுபிடிச்சிருக்கணும். இது வந்து ரொம்ப பெரிய நோயானு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பாத்தீங்கன்னா, இந்த உங்களுக்கு டேப் பாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு பேருக்கு காரணம் இது டேப் மாதிரி நீண்டிக்கிட்டே போகும், சரியா 2 அடி வரைக்கும் இது வளரக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்க பாத்தீங்கன்னா நாமளை கூட புடிங்கிடலாம். இது கேட் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அனுஷ் வழியா இது நீட்டிருக்கும். அனுஷ்ல மோஷன் போடுறேன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் டீசெண்டா பேசுறேன். தூங்கும் போது வெளியே நீட்டிட்டு இருக்கும். அந்த டைம்ல நீங்க அதை பிடிச்சு இழுத்தீங்கன்னா 2 இன்ச் வரைக்கும் நீட்டு ரப்பர் மாதிரி நீட்டிக்கிட்டே போகும். அதை எடுக்கிறதுக்குன்னு சில டெக்னிக்ஸ் நாசுக்கா எடுப்பாங்க. ஏன்னா கேட்டோட பாடியில எந்த பாதிப்பு இல்லாத மாதிரி வெட்டினரி டாக்டர்ஸ் தான் எடுக்க முடியும். நாமள கூட எடுக்கலான ரிஸ்க் எதுக்கு, நீங்க ஸ்ட்ரெயிட்டா வெட்டினரி டாக்டர் கூட்டிட்டு போனீங்கன்னா அந்த டேப்பம் அவங்கள கையால ரிமூவ் பண்ணதுக்கு அடுத்து திரும்ப டேப்பம் வராத மாதிரி இருக்கிறதுக்கு, அது வயிற்று இருக்கிற டேப்பமோட வைரஸ் சாவறதுக்கு அவங்க சில மருந்து எல்லாம் தருவாங்க. இந்த டேப்பமோட வைரஸ் ஒன்னும் பாத்தீங்கன்னா கேட்டோட மசில்ஸ் ஒன்னு சில பாகத்துல போய் கேட்ட வந்து நடம ஒரு பேரசைட் முடிவு கொண்டு போயிடும். உடம்புல உயிர் மட்டும் இருக்கும், கை கால் விளங்க, அந்த மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டேப் பாம். ஸோ இப்படி ஒரு நோய் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். இந்த டேப் பாம்க்கு பாத்தீங்கன்னா மெடிசன் கூட பாத்தீங்கன்னா அமேசான்லயே நார்மல் பெட் கிளினிக்ல போனாவே இது கிடைக்கும். அதை நம்ம வயிற்றுக்குள்ள நம்ம வயிற்றுக்குள்ள ஒட்டுணுன்னு சொல்லுவாங்கல்ல நாடா புல் மாதிரி இருக்குன்னு, அந்த மாதிரி கேட்டுக்கு இந்த மாதிரி ஒரு நோய் இருக்கு. ஸோ அதான் இந்த டேப் பாம் பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சதா லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க. மேலும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலோட ஜாயின் பட்டனுக்கு, அதில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணி என்கிட்ட சார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் 29.59 ரூபீஸ் தானே. ஸோ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷனுக்கு எனக்கு கொஞ்சம் லாபம் கிடைச்ச மாதிரி இருக்கட்டும். ஸோ அதுக்கடுத்தது கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே பெட்ஸுக்கு வேண்டிய தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, செயின், பெல்ட்டு, ஸோ ஹேர் ஷாம்பு, ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதில் பயிலுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, பிடிச்சிருந்தா நீங்கள் அதையும் போய் வாங்கிக்கலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேபிஷை பத்தி தனியாக வீடியோ போடுறேன், அதுக்கு ரவுண்ட் வார்ம் பத்தி வீடியோ போடுறேன். ஸோ அது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு போடுறேன். ஸோ இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணேன். ஏன்னா சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இந்த டேப் வார்ம் பத்தி நிறைய பேர் டீடைல்ஸ் கேட்டிருந்தாங்க. ஒன்னு சில பேருக்கு கேட்டுக்கு இந்த மாதிரி டேப் வார்ம் நோய் இருக்கிறதுக்கு கூட தெரியாம அப்படியே விட்டுறாங்க. ஒரு சின்ன நோய் ஒரு வாரத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா சாகக்கூடிய நிலைமை வரும். ஸோ அதை தான் இதுதான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணேன். ஒன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு 2 மந்த்க்குள்ள இருக்கிற கேட்டுக்கு ஒன்லி மில்க் மட்டும் ஃபீட் பண்ணுங்க. அதுக்குன்னு சில ரேஷியோல இருக்குது, மில்க் வந்து தண்ணி மாதிரி ஃபீட் பண்ணும்.
கேட் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்குள்ள தான் நிறைய நோய் வரும். 2 வருஷத்துக்கு மேல போயிடுச்சுன்னா அதோட நோய் எல்லாமே ரொம்ப கம்மியாயிடும். சோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சது சொல்லிக்கிறேன். சி பேட்மேன் ஸ்டுடியோஸ். My name is